கேரவனில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு, அதை நான் சொல்கிறேன். அதில் நீதித்துறை எப்படி முழுக்க காயமயமாயிருக்கு. இப்போ விஹெச்பி நடத்தின மீட்டிங்கில் ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிலேருந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் அத்தனை பேரும் போய் உட்காந்த ஃபோட்டோலாம் நம்ம பார்த்தோம். நீதிபதிகள் என்ன செஞ்சாலும் அதுக்கு வந்து ஜால்ரா அடிக்கிறது அப்படின்றதோட விளைவு தான் இவர் வந்து இந்த அளவுக்கு வந்து வில்சனை வந்து நேரடியாக அப்படி திட்டுறது அப்படின்னு வந்திருக்கு. இந்த சீனியர் கவுன்சில்ஸ் அவங்க தான் முக்கியமான பிரச்சனை. இப்போ நீதிபதியில் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்ற கேள்வி இருக்குல்ல, அதுக்கு முழு முதற் காரணம் இந்த சீனியர் கவுன்சில்ஸ். சீனியர் கவுன்சில்ன்றவங்களோட ரோல் என்ன, எப்படி அறிக்கை எப்படி கொடுக்க முடியும், பொட்டு வச்சுக்கூடாதுன்னு அவர் சொல்லுவாரா, அவர் சொன்ன பிறகு தான் நான் பொட்டே வைக்கிறேன், ஜாதி பிரச்சனைலாம் இப்படி வந்து கமிட்டி போட்டு ஒழிச்சிருவீங்களா, அப்படிலாம் ஒழிக்க முடியாது, அதுக்கு சகிப்புத்தன்மை வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. வில்சன் அவர்கள் மீது நீதிமன்றம் சொன்ன கருத்துக்கள்லாம் வந்து வாபஸ் பண்ணணும், அதை வந்து டெலீட் பண்ணணும்னு கேட்டதுக்கு இன்றைக்கி அதை டெலீட் பண்ணிட்டாங்க. வில்சன் போல்டாலாம் தேவையில்லை, வில்சன் அதில் கெஞ்சதான் செய்கிறாரு. ஒரு சீனியர் கவுன்சில் எதுக்கு கெஞ்சணும், நீங்கள் நடத்தக்கூடாதுங்க அப்படின்னா நடத்தக்கூடாதுன்றதே என் கட்சிக்கார் விரும்புகிறான்னு சொல்ல வேண்டியதானே, அதை கூட அவர் சொல்லலை. இது போய் ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் இந்த வழக்கில் மட்டும் இல்லை, நீங்கள் வந்த கோர்ட்டில் இருந்தீங்கன்னா டெய்லி 10 தடவை திராவிட இயக்க திட்டுவார், திமுக அரசு திட்டுவார், நேரடியாக திட்டுவார், ஊழலே நீங்கள் இதை ஊழலே நீங்கள் தான் கண்டுபிடிச்சிங்க எல்லாம் வந்து சொல்லுவார். நேரடியாக கூட வில்சன் சொல்லலை, அந்தளவுக்கு கூட அது வந்து ஹார்ஸாக சொல்லலை. சரி, அப்படி சொல்லாததுக்கு முன்னாடி நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் வந்து கடுமையாக கோவப்பட்டு வந்து அவரை திட்டுறாரு. அது ஓப்பன் கோர்ட்டில் இது எல்லாரும் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்தோம். சார் வணக்கம். வணக்கம். குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து ஒரு சுப்பிரமணியன் நீதிபதியை கண்டித்து பார் கவுன்சிலில் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அதில் என்ன நடந்தது, டிஎன்பிசி வில்சன் வழக்கறிஞர் சங்கத்தை சொல்கிறாங்க, என்ன நடந்துச்சு, அதை எப்படி சார் பார்க்குறீங்க? டிஎன்பிசி அப்பீல் வந்த ஒரு வழக்கு, நீதிபதிகள் திரு ஆர் சுப்பிரமணியன் விக்டோரியா கௌரி அமர்வில் அந்த வழக்கு வந்து வருது. வில்சன் அதில் ஆஜராகிறாரு. ஆஜராகிற போது வந்து ஏற்கனவே நீதிபதி விக்டோரியா கௌரி அவர்கள் ஒரு நீதிபதியாக உட்கார்ந்து பார்க்குற போது அதில் வந்து ஒரு இடைக்கால உத்தரவு போட்டிருக்கிறாங்க. வில்சன் அவர்கள் வந்து ஏற்கனவே அவங்க இடைக்கால உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்றத நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் கவனத்துக்கும் நீதிபதி விக்டோரியா கௌரி கவனத்துக்கும் கொண்டு வராங்க. ஏன்னா சிங்கிள் ஜட்ஜு, அதுக்கப்புறம் டிவிஷன் பெஞ்சில் அவங்களே உட்காந்துருக்காங்கன்றத அவர் சொல்கிறார். சொன்னோடனே நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் வந்து கடுமையாக கோவப்பட்டு வந்து இந்த வேலையெல்லாம் நீ பாராளுமன்றத்தில் வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி கடுமையாக அவர் வந்து திட்டுறாரு. இப்போ திட்டுறாரு, அந்த வீடியோ எல்லோரும் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ அதில் பிரச்சனை, ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் போட்டதை சுட்டி காட்டலாமா இல்லையா அப்படின்னா சுட்டி காட்டலாம். அதற்கு பிறகு நீதிபதிகள் வந்து இல்லை நாங்களே இந்த வழக்கை நடத்துகிறோம் அது எங்களை பாதிக்காது அப்படின்னு சொல்லலாம், அல்லது தலைமை நீதிபதிக்கு அனுப்பி வேறு பெஞ்சுக்கு மாற்றலாம். இதுதான் அதில் சட்ட ரீதியாக உள்ள வாய்ப்பு. வில்சன் அவர்கள் நேரடியாக அதை கூட சொல்லலை, இந்த நீங்கள் இடைக்கால உத்தரவு நீங்கள் போட்டிருக்கிறீங்க, ஏற்கனவே நீங்கள் ஒரு முடிவெடுத்த மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சுருக்காங்க ஒரு நீதிபதி, அப்போ இப்போ மறுபடியும் அதே வழக்கு உங்கள்கிட்ட வந்தால் அதே சிந்தனை தான் இருக்கும், அதனால் வேறு நீதிபதிகிட்ட போடுங்கன்னு நேரடியாக கூட வில்சன் சொல்லலை. அந்தளவுக்கு கூட அது வந்து ஹார்ஸாக சொல்லலை. சரி, அப்படி சொல்லாததுக்கு முன்னாடி நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் வந்து கடுமையாக கோவப்பட்டு வந்து அவரை திட்டுறாரு. அது ஓப்பன் கோர்ட்டில் இது எல்லோரும் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்தோம். இப்போ என்ன பிரச்சனை, நீதிபதிகள் வந்து அப்படி திட்டலாமா அப்படின்னா அப்படி கூடாது. நீதிபதியும் வழக்கறிஞர்ல ஒரு நாணயத்தின் இரு பக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை எல்லை மீறி நீதிபதிகள் வந்து தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி நடந்துக்கிறது அப்படின்றதான் பிரச்சனை. நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் இந்த வழக்கில் மட்டும் இல்லை, நீங்கள் வந்த கோர்ட்டில் இருந்தீங்கன்னா டெய்லி 10 தடவை திராவிட இயக்க திட்டுவார், திமுக அரசு திட்டுவார், நேரடியாக திட்டுவார், ஊழலே நீங்கள் இதை ஊழலே நீங்கள் தான் கண்டுபிடிச்சிங்க எல்லாம் வந்து சொல்லுவார், தினந்தோறும் திட்டு வாங்குவாங்க. சரிங்களா, ஒரு நாள் கூட இந்த திமுக வழக்கறிஞர்கள் வந்து எதிர்த்து வந்து பேசினது கிடையாது அப்படின்றதான் யதார்த்தம். வில்சன் உட்பட தினந்தோறும் அவங்க கவர்மெண்ட்டை திட்டுறாங்க. இவங்க ஒரு நாள் நீங்கள் வந்து எங்களை ஐடியாலஜிக்கெல்லாம் திராவிட இயக்கத்துக்கு எதிராக நீங்கள் வந்து பேசுகிறீங்க, எங்கள் கவர்மெண்ட்டை இப்படி விமர்சனம் பண்ணுறீங்க, சட்டப்படி வழக்கில் என்னவோ அதான் பேச முடியும், தீர்ப்பில் வந்து சொல்லலாம், மற்றபடி அதுக்கு தாண்டி வந்து வெளியில் வந்து பேசுகிறன்றது
தவறானது, உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்கில் அது வந்து சொல்லியிருக்கு, நீங்கள் அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிற துணிச்சல் எந்த ஒரு திமுக வக்கீலுக்கும் தமிழ்நாடு அரசு வக்கீலுக்கு கிடையாது. அதனால் இது தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இது முதல் சம்பவம் கிடையாது. இது மாதிரி வந்து இந்த இப்போ மூணாவது மாதம் போர்ட்ஃபோலியோ முடிய போது ஒரு 50 சம்பவம் நடந்திருக்கும். அதில் ஒரு பிரச்சனை வந்து வீடியோ வந்ததுனால வந்துச்சு. இப்போ வில்சன் அவர்களுக்கும் திமுக காரங்களுக்கு வீடியோ எப்படி போட்டாங்க அப்படின்றதான் அந்த வீடியோ. வீடியோலே வந்து முதல்ல வந்து வில்சன் போல்டால தோல்ல வில்சன் அதில் கெஞ்சதான் செய்கிறார். ஒரு சீனியர் கவுன்சில் எதுக்கு கெஞ்சணும், நீங்கள் நடத்தக்கூடாதுங்க அப்படின்னா நடத்தக்கூடாதுன்றது என் கட்சிக்கார் விரும்புகிறான்னு சொல்ல வேண்டியதானே, அதை கூட அவர் சொல்லலை, அப்படி தான் இருக்கிறாங்க. அது வீடியோ வெளியே வந்தது தான் இப்போ பிரச்சனை. இன்னைக்கு கூட அந்த வழக்கு மறுபடியும் வந்து விசாரணைக்கு வந்து போடப்பட்டிருக்கு. சரி, விசாரணைக்கு போடப்பட்டு பார் கவுன்சில் உறுப்பினர் பிரபாகரன் வந்து ஆஜராகி வில்சன் அவர்கள் மீது நீதிமன்றம் சொன்ன கருத்துக்கள்லாம் வந்து வாபஸ் பண்ணணும், அதை வந்து டெலீட் பண்ணணும்னு கேட்டதுக்கு இன்னைக்கு அதை டெலீட் பண்ணிட்டாங்க. அப்படியா சார்? டெலீட் பண்ணிட்டாங்க. பஞ்சாயத்து சுகமாக முடிஞ்சு போச்சு, என்ன நடந்துச்சுன்னு தெரில. சரி, அடுத்து வந்து இந்த வீடியோ போட்டவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறாங்க. ஏற்கனவே அதை நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம், நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம், டெலீட் பண்ண சொல்லியிருக்கோம்னு நீதிபதியில் வந்து சொல்கிறாங்க. என் கருத்து என்னென்னா, என் கேள்வி அதில் இப்போ வீடியோ வந்து போடுறதுல என்ன பிரச்சனை? ஓப்பன் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்ன்றது நீதிமன்ற நடவடிக்கை எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் நடக்கணும். எல்லாம் யார் வேணாலும் அங்கே வந்து பார்க்கலாம்ல, கோர்ட்டில் வந்து விசாரணையை யார் வேணாலும் இன்றைக்கி வந்து பார்க்கலாம். அதான் திறந்த நீதிமன்றம் அப்படின்னு வச்சுருக்கோம். டிஸ்ட்ரிக் கோர்ட்லேயும் போகலாம், ஹைகோர்ட்டுக்கு வரலாம். சிஎஸ்எஃப்ஐ போட்டதுனால கொஞ்சம் எந்த வழக்கு இருக்கோ அவங்க மட்டும் வாங்க அப்படின்னு வச்சுருக்கா, அதுவே தப்பு. எந்த மக்கள் வேணாலும் யார் வந்து வேணாலும் பார்க்கணும் அப்படின்றது தான். உச்சநீதிமன்ற வழக்கு நடவடிக்கையிலே கான்ஸ்டியூஷன் பெஞ்சை ஓப்பனாக அவங்க வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. ஆமாம். அப்படி இருக்கிற போது இங்கே ஒரு விதியை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து இது கோர்ட்டாக சொல்கிறது தவிர மீது இதை எடுத்து வீடியோ எடுத்து வெளியில் போட்டால் தப்பு அப்படின்ற முறையில் வந்து சொல்கிறது இருக்குல்ல, அதுவே வந்து அரசியல் சட்டம் வழங்கிய கருத்துரிமை தகவல் பெறும் உரிமைக்கு வந்து எதிரானது, நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு எதிரானது. ஓப்பன் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் தான் வெளிப்படையானது. இன்னைக்கு நீங்கள் வந்து ஹைகோர்ட்டில் எந்த இதில் வேணாலும் ஆன்லைனில் நீங்கள் போய் பார்க்க முடியும், லிங்கை கிளிக் பண்ணால் யார் வேணாலும் போய் பார்க்க முடியும். அப்படி இருக்கிற போது அதை வெளியில் வந்து மக்கள் பார்த்தா என்ன தப்பு? அதை எடிட் பண்ணி மார்ஃபிங் பண்ணி வேறு ஏதாலும் போட்டால் அது தப்பு, அது மேலே நடவடிக்கை எடுக்கலாம். இல்லை இப்படி பண்ணுனா எடிட் பண்ணி போட்டுருவாங்க அப்படின்னா அப்புறம் சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டியூஷன் பெஞ்சை மட்டும் ஒளிபரப்புறாங்க, அதை எடிட் பண்ணி போட மாட்டாங்களா? முக்கியமாக எல்லா விஷயங்களும் வெளிப்படையாக நடக்கணும், தெரியணும் மக்களுக்கு. நீதிபதிகள் எப்படி நடந்துக்கிறாங்க, மூத்த வழக்கறிஞர் சீனியர் கவுன்சிலர்ன்றவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, சட்டம் அவங்க வந்து உண்மையிலே நீதி பரிபாலனம் வந்து வெளிப்படையாக நடக்குதா அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் கோர்ட்டு பற்றின ஒரு மாயை வந்து விடுபடும், இதான் போல் அப்படின்றது தெரியும். அதனால் வீடியோவை டெலீட் பண்ணுங்க அப்படின்னு வில்சன் தரப்பில் இருக்கிற கோரிக்கை அப்படின்றது வந்து அது அரசியல் சட்ட விரோதமான கோரிக்கை, அதை வந்து டெலீட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு இப்போ கோர்ட்டில் வில்சன் கெஞ்சினது பிரச்சனை கிடையாது, சுயமரியாதையோடு அங்கே இல்லை அது பிரச்சனை கிடையாது, எடுத்து வீடியோ போட்டால் தான் பிரச்சனைன்ற மாதிரி கொண்டு வந்தால் எப்படி? அது சரியான கருத்து கிடையாது. அதாவது நீதிபதி திரு ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் இந்த பிரச்சனை இல்லை, இதுக்கு முன்னாடி டீன்கள் நியமனம் தொடர்பான ஒரு வழக்கு வருது, அந்த வழக்கில் நீதிபதி சந்துரு கமிட்டி பள்ளியில் மாணவர்களில் சாதி வேறுபாடு பார்த்து சண்டை போட்டுக்கிறாங்கன்னு ஒரு கமிஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் போடுது, அது நீதிபதி சந்துரு அவர்கள் பரிந்துரை கொடுக்குறாரு. அதில் சாதி ரீதியாக பொட்டு வச்சுக்கிறக்கூடாதுன்னு கொடுக்குறாரு நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் நீதிமன்றத்தில் வந்து. அதாவது டீன் தொடர்பான வழக்கில் இந்த வழக்குக்கும் சுத்தமாக எந்த வகையிலும் தொடர்பே இல்லாத சந்துரு அறிக்கையை பற்றி வந்து பேசுகிறாரு. பேசி அவர் வந்து எப்படி வந்து இப்படி அறிக்கை இப்படி கொடுக்க போச்சு, எப்படி அறிக்கை இப்படி கொடுக்க முடியும், பொட்டு வச்சுக்கூடாதுன்னு அவர் சொல்லுவாரா, அவர் சொன்ன பிறகு தான் நான் பொட்டே வைக்கிறேன், ஜாதி பிரச்சனைலாம் இப்படி வந்து கமிட்டி போட்டு ஒழிச்சிருவீங்களா, அப்படிலாம் ஒழிக்க முடியாது, அதுக்கு சகிப்புத்தன்மை வேணும் அப்படிங்கிற அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீதிபதி சந்திர அதை விமர்சனம் பண்ணியிருக்கார், பலரும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜாதி பிரச்சனைக்கு என்ன சகிப்புத்தன்மை வேணும், யாருக்கு சகிப்புத்தன்மை வேணும், ஒடுக்குறவனுக்கு வேணுமா ஒடுக்கப்பட்டவனுக்கு வேணுமா, யாருக்கு வேணும்? காலங்காலமாக ஒடுக்கிட்டு இருக்காங்க, அதை எதிர்த்து போராடுன்னு சொல்கிறதா அரசியல் சட்டம், தீண்டாமை ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்லி இப்போ எஸ்சி எஸ்டி ஆக்ட் எதுக்கு இருக்கு, சகிப்புத்தன்மை வேணும்னு பேசுனா. அப்போ நீங்கள் நீதிபதியில் வந்து அரசியல் சட்ட கண்ணோட்டத்துலேருந்து மாறி சொந்த கண்ணோட்டத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் பார்க்குறது அப்படின்றது தான். இதுக்கு முன்னாடி கூட திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக நீதிபதி ஆர் சுப்பிரமணியம் அவர்களும் திட்டியிருக்காரு. நான் ஒரு நாள் நீதிமன்றத்தில் இந்த வில்சன் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் இருந்தபோது கூட சென்னையில் வந்து ஏஜி வந்து கோர்ட்டில் ரேஸ் கிளப் மேட்டரில் வந்து எப்படி ஏஜி ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாறா வில்சன் நீங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து பேச போச்சு அப்படின்னு சொல்லி
அதில் வந்து கடுமையாக வந்து திட்டுறாரு, நான் ஜட்ஜாக இருந்தால் அங்கே நிலைமை கதையே வேறு அப்படின்னு சொல்லி கோர்ட்லேயே வந்து சொல்கிறாரு. திமுக அரசு வழக்கறிஞர் அவர் திலக் இருக்கார், அவர் அப்படியே கையில் அப்படி கெஞ்சுறாரு, எனக்கு இது சம்மந்தம் இல்லை, இதை வந்து விட்டுருங்க, இது அரசியல் அப்படி இப்படின்னு அவர் வந்து கெஞ்சுறாரு. ஏன் அது கவர்மெண்ட் ஸ்டாண்டு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கோர்ட்டில் சொல்ல முடியாதுண்ணா? யாருக்கு எந்த தைரியம் முதுகலும் உள்ள ஒரு தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்களோ கிடையாதுன்றதான் வந்து பிரச்சனை. இப்போ தொடர்ந்து இது வந்து நடந்துக்கிட்டே தான் வருது, ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு, அதனால் நம்மளுக்கு தெரியுது. ஓகே, மூணாவது விஷயம் ஒரு முக்கியமான விஷயம்தான், இந்த சீனியர் கவுன்சில்ஸ் அவங்க தான் முக்கியமான பிரச்சனை. இப்போ நீதிபதியில் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்ற கேள்வி இருக்குல்ல, அதுக்கு முழு முதற் காரணம் இந்த சீனியர் கவுன்சில்ஸ். சீனியர் கவுன்சில்ன்றவங்களோட ரோல் என்ன? அவங்க வந்து நிறைய வழக்குகள் நிறைய பார்த்து வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது வந்து அவங்க வேலை கிடையாது. நீதிபதிகளுக்கு இணையானவர்கள், நீதிபதி கோர்ட்டு தான் அவங்களும் போடுறாங்க, கவுன் தான் அவங்களும் போடுறாங்க. அப்போ ஒரு நீதி பரிபாலன முறையை அரசியல் சட்ட கண்ணோட்டத்தில் சரியாக செலுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் சீனியர் கவுன்சிலுக்கு உண்டு. ஆனால் யாராவது அப்படி பேசுகிறாங்களோ சொல்லுங்கள். இங்கே பாபர் மசூதி தீர்ப்பு அவ்வளோ மோசமான ஒரு தீர்ப்பு, சுப்ரீம் கோர்ட்லாம் நாலஞ்சு சீனியர் கவுன்சில் அதை விமர்சிக்கிறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் மதுரை ஹைகோர்ட்லேயும் ஒரு முதுகெலும்புள்ள ஒரு சீனியர் கூட இதை வந்து எதிர்த்து பேசுகிறது கிடையாது. நீதிபதிகள் தவறுகளை பேசுகிறது கிடையாது, தவறான தீர்ப்பு வந்து பேசுகிறது கிடையாது. நீதிபதிகள் என்ன செஞ்சாலும் அதுக்கு வந்து ஜால்ரா அடிக்கிறது அப்படின்றதோட விளைவு தான் இவர் வந்து இந்த அளவுக்கு வந்து வில்சனை வந்து நேரடியாக அப்படி திட்டுறது அப்படின்னு வந்திருக்கு. இதுக்கு வில்சனை கோவப்படுவாரா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா அவரும் ஒரு அந்த குழுவில் உள்ளடங்கின ஒருத்தர் தான். தலைமை நீதிபதி வீட்டுக்கு மோடி அவர்கள் வந்து போய் வந்து பூஜையில் விநாயகர் சதுர்த்தி பூஜையில் கலந்துக்கிறாரு, இதை வீடியோ எடுத்து வெளியே போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் சீனியர் கவுன்சில் எல்லாரும் அதை வந்து கண்டிக்கிறாங்க, இது வந்து சரியான ஒரு போக்கு இல்லை, ஜுடிஷியரி வேறு, நீங்கள் பார்லிமெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வேறு, இது இப்படி ஒன்றாவது இப்படி பார்க்குறதுன்ற தவறான கருத்தை உருவாக்கும். நாளைக்கு இஸ்லாமியர்கள் மற்றவங்களை எப்படி வந்து நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வச்சு வருவாங்க? இன்னும் ஏராளமான வழக்கு இருக்குது, மோடிக்கு எதிரான வழக்குகள், மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிரான வழக்குகளே சுப்ரீம் கோர்ட் நிறைய இருக்குது. அப்போ ஒரு லிட்டிங்கன்றோட நீங்கள் இப்படி வந்து ஒரு அஃபீஷியல் ஃபங்க்ஷன் வேறு, வீட்டில் ஃபங்க்ஷன் நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா அது சந்தேகத்துக்குரியதாக மாறும்னு சொல்லி எல்லோரும் கண்டிச்சிருக்கிறாங்க. ஆனால் வில்சன் அவர்கள் அதை ஆதரித்து மோடி போனது சரிதான், சிஜே இதில் வந்து குறை சொல்லக்கூடாது அப்படின்னு போட்டவர் தான் வில்சன். ஓ சரிங்களா, அதனால் இந்த சீனியர் கவுன்சில் இப்போ நான் வில்சனுக்கு இவ்வளோ பிரச்சனை, சீனியர் கவுன்சிலுக்கு சங்கம் இருக்குல்ல, அந்த சங்கம் வாயை திறக்க முடியாதானே இன்றைக்கி. அதுக்கப்புறம் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற சங்கம், கீழமை நீதிமன்ற சங்கம், மதுரை ஹைகோர்ட் வழக்கறிஞர் சங்கம் எல்லாம் வந்து தீர்மானமெல்லாம் போட்டாங்க, பார் கவுன்சிலும் தீர்மானம் போட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி பிரச்சனை பிரபாரணம் வச்சு பேசி அதே கோர்ட்டில் வந்து இன்றைக்கி பிரச்சனையை சுமூகமாக முடிச்சுட்டாங்க. இப்போ தீர்மானம் போட்டவங்களாம் என்ன, அப்போ ஒரு ஸ்டாண்டில் நீங்கள் நிற்கணும்ல, நீதிபதி அவர்கள் செஞ்சது தப்புனா தப்புன்னு இல்லைங்க, எப்படி வந்து இப்படி பின்வாங்குறீங்க? அதே போல் நீதிபதி அவர்களும் நான் வில்சன் மேலே சொன்ன கருத்து வந்து அது வந்து அது சரியான கருத்து தானா அப்படியே நிற்கணும்ல, திரும்பதுக்கு அதே நீதிபதி எடுத்து வந்து திரும்ப அது பூரா டெலீட் பண்ணுறாரு. அப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, இடையில என்ன நினச்சுன்றதா இப்போ சந்தேகமாக இருக்குமா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நிற்கணும். வில்சன் தேவைப்பட்டால் அப்பீல் எடுத்துகிட்டு போட்டோம், நீதிபதியும் ரெண்டு நீதிபதிகள் அதே ஸ்டாண்டில் நிற்கணும், வில்சன் அதே ஸ்டாண்டில் நிற்கணும். ஆனால் இப்போ என்ன நினச்சோ தெரில, பிரபாரன் ஆன்லைனில் பேசுகிறாரு, ரெண்டாவது ஐட்டம் கேஸ் எப்படி வந்துச்சு, ஆக்சுவலாக இதை போட்டு சீப் தலைமை நீதிபதிக்கு இவங்க அனுப்பிச்சிட்டாங்க வேறு பெஞ்சில் போடுங்கன்னு, நீதிபதி தலைமை நீதிபதி வேறு பெஞ்சில் போட சொல்லிட்டா திரும்ப அதே ஜட்ஜிட்டு எப்படி வருது, திரும்ப எப்படி வந்து பேசுகிறாங்க, என்ன நடக்குதுன்றே அதில் வந்து புரியலை. அதனால தான் இந்த சீனியர் கவுன்சில் வந்து சீனியர் கவுன்சில் நம்பி பின்னாடி வந்து போக முடியாதுன்றதா ஒரு யதார்த்தமான உண்மை. அவங்க நீதிபதிகளுக்கு பெரும்பாலும் ஜால்ரா அடிக்கிறது அப்படின்ற வேலையை தான் பிரதானமாக வந்து பண்ணுறாங்க. ஒரு சீனியர் கவுன்சில் சொல்கிறாரு ஒரு நீதிபதிகிட்ட, உங்கள் தீர்ப்புக்கு எதிராக நான் இதுவரை அப்பீலே போனது கிடையாதுங்க அப்படின்னு பேசுகிறாரு. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் இவங்க வந்து புகழ்ந்து பேசுகிறது அப்படின்றதான். அதுக்கு தான் இவங்க ஓப்பன் கோர்ட்டில் வீடியோலாம் வெளியே தெரியக்கூடாது நினைக்கிறாங்களோன்னு சந்தேகமாக இருக்குது. அதற்காகவா அப்படி தான் சந்தேகம் இருக்குது. இப்போ மொத்தத்தில் இந்த பிரச்சனை வந்து அடிப்படையில் நீதிபதிகள் வந்து அரசியல் சட்ட கண்ணோடத்தில் எல்லா விஷயத்தையும் பார்க்கணும், சொம் ஐடியாலஜிக்கெல்லாம் நிறைய வந்து சிந்திச்சு பேசுனா அது பல பிரச்சனைக்கு தள்ளிட்டு வந்து போகும். இன்றைக்கி நீதித்துறையில் முழுக்க முழுக்க இப்போ கேரவனில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு, அதை நான் சொல்கிறேன். அதில் நீதித்துறை எப்படி முழுக்க காயமயமாயிருக்கு. இப்போ விஹெச்பி நடத்தின மீட்டிங்கில் ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிலேருந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் அத்தனை பேரும் போய் உட்காந்து ஃபோட்டோலாம் நம்ம பார்த்தோம். அப்போ ஐடியாலஜிக்கலாக காவி சிந்தனை வந்து நீதித்துறைகளில் மிகப்பெரிய அளவில் வர்ற போது திராவிட இயக்க சிந்தனையோ கம்யூனிஸ்ட சிந்தனையோ அரசியல் சட்ட சிந்தனைக்கோ அது எதிராக வந்து நிற்கிது. நிற்கிற போது இது மாதிரி பல்வேறு கருத்துக்கள் வர்றது மோதுறது அப்படின்றது வந்து தவிர்க்க இயலாத பிரச்சனையாக மாறும். இது நீதித்துறையை மொத்தமாக வீழ்த்திவிடும். நீதிபதிகள் வந்து மக்கள் வந்து வழக்கறிஞர்கள் லார்டுன்னு வந்து சொல்கிறாங்க,
கடவுள் நிலையில் வந்து சொல்கிறாங்க. அப்போ நீதிபதிகள் வந்து அவங்களுக்கு கடவுள் வந்து அரசியல் சட்டம் தான், அரசியல் சட்ட கண்ணோட்டத்தில் வலுவாக நிற்கணும். எந்த கவர்மெண்ட் வேணால் யாரை வேணாலும் எலிவேட் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு ஐடியாலஜி என்னவாக இருக்கலாம், ஆனால் ஒரு நீதிபதியாக வந்த பிறகு அரசியல் சட்ட கண்ணோட்டத்தில் நீங்கள் அது வந்து பார்க்கணும். அது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவ அடிப்படையிலான ஒரு சோசியலிச நாட்டை கட்டமைக்கிறது அரசியல் சட்டத்தின் நோக்கம். மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு தான் நம்ம நாடு. இப்போ அதை நோக்கி தான் நீதிபதியில் சிந்திக்கணுமே தவிர, காவி சிந்தனை இருந்தால் அது பல பிரச்சனைக்கு உண்டு பண்ணும். இதை எல்லோரும் வந்து புரிஞ்சுக்கிறோம். நன்றி சார். நன்றி.